குரு, இந்த வேலை உனக்கு எப்படியாவது கிடைக்கும். அப்போதான் இன்னைக்கு அப்பா கிட்ட நம்ம லவ்வை பற்றி பேச முடியும். அவர் வர்றதுக்கு பெங்களூர்லேருந்து 10:30 AM ஆகிரும். ஸோ அதுக்குள்ளே நீ வேலையில் இருக்கணும். ஒழுங்கா பண்ணு. அங்கே போய் இந்த சினிமாட்டோகிராஃபியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காது. ம், பாய். ஏய், ஹலோ. நான் சொல்கிறது பொறுமையாக கேளு. எந்த வேலையும் கிடைக்கல. என்னடா இப்படி சொல்கிற? என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? உன் பேஷன் முக்கியம்தான், ஆனால் நான் எங்கள் அப்பா கிட்டே என்ன சொல்கிறது? ஏய், நான் என்ன வேணும்னா பண்ணேன், எனக்கு எதுவும் செட் ஆகலை, நான் என்ன பண்ணுறது? அவ்வளோதான், இனி எல்லாம் முடிஞ்சது. இனிமேல் நீ என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டார். இட்ஸ் ஓவர். ஹலோ. ஏ மைத்து, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஹலோ ஹலோ. சே, பேர் குரு, கரெக்டா? ம், ஆமாம் சார். காபி எதுவும் சாப்பிட்றியா? இல்லை சார், இட்ஸ் ஓகே. என் பொண்ணு நீயும் எத்தனை வருஷம் லவ் பண்ணுறீங்க? தண்ணி இப்போ பேசலாமா? பேசலாம் சார். காலேஜ்லேருந்து 4 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். சரி, என்ன வேலை பார்க்குற? உன்னதாப்பா கேட்குறேன், சொல்லுப்பா. சார், நான் எந்த வேலையும் பார்க்கல. சினிமாட்டோகிராஃபர் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு. வேறு எந்த வேலையும் எனக்கு செட் ஆகலை. அப்போ நீ ஒரு வேலையெல்லாம் பட்டதாரி. அதை விட, ஃபேமிலி பேக்ரவுண்டு ஏதாவது இருக்கா? இல்லை சார். பின்ன எந்த நம்பிக்கையில் என்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க? பொண்ணை பார்த்தவங்க இதெல்லாம் கேட்பாங்கள்ல, அதுக்கு நீ செட்டில் ஆகணும்ல. புரியுது சார் நீங்கள் சொல்கிறது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பேசலாமா? பேசு சார். நம்ம நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் பேசலாமா? நீங்கள் மைத்திரியோட அப்பாலேருந்து வெளிவாங்க, நான் மைத்திரி லவராக இருந்து வெளிவரேன். நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் பேசலாமா? ம், பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்க, இப்போ நான் பேசுகிறேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இதெல்லாம் தேவைதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். இப்போ என் வயசு 23. காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் வயசு 21. 2 இயர்ஸ் தான் இருக்கு காலேஜ் விட்டு வெளியே வந்து. ஜஸ்ட் 2 இயர்ஸ். 21 வயசு வரைக்கும் எதுவுமே தெரியாது சார். நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன ஆக போகிறோம், எதுவுமே தெரியாது. பிளாங்க். ஒன்லி காலேஜ் லைஃப் தான். காலேஜ்லேருந்து வெளியே வரும்போது தான் நம்ம என்ன ஆகணும், என்ன பண்ணணும்னு யோசிப்போம். அதுக்குள்ளே இந்த சொசைட்டி தர பெரிய ப்ரெஷர் என்னன்னு தெரியுமா? அடுத்து என்ன பண்ண போகிற, இந்த கம்பெனி போ, அந்த கம்பெனி போ, அந்த கோர்ஸ் எடு, இந்த கோர்ஸ் எடு, ஒரு பெரிய டார்ச்சரே நடக்கும். இதுவே ஒரு பொண்ணாக இருந்தால், காலேஜ் முடிஞ்சு வெளியே வந்தோடனே ஒரு வருஷத்துலேயே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்க மாட்டீங்க. நீங்களே ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு அதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த பொண்ணு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒரு வாழ்க்கை வாழும். இப்படி ப்ரெஷர் கொடுக்குற சொசைட்டியில் எப்படி சார் ஒரு பையனால் 23 வயசில் செட்டில் ஆக முடியும்? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் ஜென்ரேஷனில் 14-15 வயசில் தான் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் செட்டில் பற்றி யோசிப்பீங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷன் நாங்கள் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கிறோம். இதில் எது சார் கரெக்டு? நீங்களே சொல்லுங்கள்.
அப்போ பொண்ணை பற்றவங்க எதுவும் கேட்கக்கூடாதா? நான் அப்படியெல்லாம் சொல்லலை சார், எங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும் தான் சொல்கிறோம். எங்களுக்கு நான் ஆசையாக சார், வேலையில் பட்டதறின்னு பேட்ச் மாட்டிட்டு சுற்றுருக்கு. பிடிச்ச வேலையை செய்யணும் சார், ஆனால் அதை சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பிடிச்ச வேலையை செய்யலைன்னு பார்த்தா அங்கேயும் சில பாலிடிக்ஸ் நடக்கும். அதையும் தாண்டி மேலே போகலான்னு பார்த்தா அப்போ தான் சில நல்லவனுங்க வருவானுங்க, இதையும் செய்கிறேன் அதையும் செய்கிறேன்ட்டு. இதெல்லாம் செட் ஆகாது, போய் நடக்கிற வேறைய பேரன்ட்டு கருத்து சொல்ல ஒரு குரூப்பே வரும். எங்களை மாதிரி பேஷன் தேடி போகிறவங்களுக்கு இந்த சொசைட்டி சொல்கிறது என்ன தெரியுமா? உங்களால் முடியாது முடியாது முடியாது. இதை கேட்டு கேட்டு நைட்டெல்லாம் தூக்கமே வராது சார், மண்டலம் அப்படியே வெடிக்கும். அவ்வளோ ஈஸி இல்லை சார் இந்த சொசைட்டியில் சேர்க்கறது. அப்போ சொசைட்டியை தப்பு சொல்கிறியா? 100% தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன் எவனாச்சும் இந்த நாட்டுக்கு சுகதாரம் கிடைச்சேன்னு சொன்னால் அவனை தான் சார் செருப்பால் அடிக்கணும். அப்போ நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கலையா? என்ன பேசுகிற? எது சார் சுதந்திரம்? ஜாதி மதம் இன மொழின்னு அடிச்சு தர்றாங்களா அது சுதந்திரமா? இல்லை இந்த லவ் மேரேஜ் பண்ணால் வெட்டி கொள்கிறாங்களா அது சுதந்திரமா? 5 வயசு குழந்தையும் கூட பார்க்காம ரேப் பண்ணி தூக்கி போட்டு போகிறாங்களே அது பேரா சார் சுதந்திரம்? இப்போ சொல்லுங்கள் இது சுதந்திரமா சார்? இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டியது பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்தில்லை, நம்ம ஆளுங்கிட்ட இருந்து. இவனுங்களுக்கு அவனுங்களே பெட்ரு. இப்போது ஒரு 10 ரூபா கூட இல்லாத இப்போ ஒரு வெட்டி பையெல்லாம் நான் இப்போ இருக்கலாம். 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா இந்த 10 ரூபா கூட இல்லாத வெட்டி பையில 10 லட்சம் பேர் கொண்டாடுற அளவுக்கு என்னால் வளர முடியும். மைத்திரி தான் சார் ஃபஸ்ட்டு வந்து உன் பேசனை பாரு, உனக்கு ஹாப்பியானதை பண்ணு, அவன் தான் சொன்னான். இப்போ அவளே என்கிட்ட வந்து வேலைக்கு போ, அப்போ தான் எங்கள் அப்பாட்ட பேச முடியும் நான் அவளே சொல்கிறேன். அவன் மேலெல்லாம் எந்த தப்பும் இல்லை சார், என்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணுறான். ஆனால் என்னால் தான் எதுவும் பண்ண முடியல சார். பிடிக்காத வேலைக்கு போய் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு அவன் நினைக்கிறான். பிடிச்ச வேலைக்கு போய் 100 ரூபா சம்பாரித்தாலும் அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். பார்த்துமே சார், இவ்வளோ நேரம் பேசினது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. இனி நீங்கள் தான் சார் சொல்லணும். எனக்கு இந்த வீட்டில் ஒத்துக்கலன்னு ஓடிப்போயோ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியோ அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஏன்னா எனக்கு தெரியும் உங்கள் பொண்ணை சின்ன வயசுலேருந்து நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்கன்னு, அதெல்லாம் நான் கெடுக்க விரும்பல. நீங்கள் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும். இப்போ தான் புரியுது நாம் இவ்வளோ நாளாக எப்படி இருந்திருக்கோம்னு. ஒரு சில பேர் பண்ணுற தப்பால் டோட்டல் ஜெனரேஷனையும் தப்பு சொல்கிறோம். உன் பேஷனுக்காகவே இப்படி ஓடுறேன்னா 4 வருஷமாக லவ் பண்ண என் பொண்ணை எப்படி பார்த்துக்குவேன்? என்னன்னாலும் சரி என் பொண்ணு உனக்கு தான் சார். உன்னை விட என் பொண்ணை எவனாலையும் பார்த்துக்க முடியாது. இவ்வளோ நாளாக ஒரு நல்ல அப்பாவாளு நினச்சேன், இப்போ இருந்து இந்த சொசைட்டிக்கு நல்ல மனசுனா இருக்க ஆசைப்பட்றேன். நீ ஜெயிச்சுட்டு வா, உன்னால் முடியும். என் பொண்ணு அது வரை காத்துக்கிட்டு இருப்பான். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு உனக்கு தான். அவ்வளோதான், ஜெயிச்சுட்டு வா. ஆல் தி பெஸ்ட்.